ராகு கேதுக்களுடைய தோஷங்கள் சரிங்களா. ஒரு ஜாதகத்தில் சொல்லுவோம் இல்லையா, ஒரு ஜாதகத்தில் லக்னத்தில் ராகு இருந்து ஏழாம் இடத்துல கேது இருந்தால் ராகு கேது தோஷம், அல்லது கேது லக்னத்தில் இருந்து ஏழாம் இடத்துல ராகு இருந்தாலும் ராகு கேது தோஷம் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருப்போம் இல்லையா. அடுத்து 2-8 இருந்தாலும் ராகு கேது தோஷம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5-ஆம் இடத்துல ராகுவோ கேதுவோ இருந்தாலும் அதுவும் ராகு கேது தோஷம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஒவ்வொரு வீட்லேயும் இப்போ 1-12 பாவம் வரைக்கும் ஒவ்வொரு வீட்டில் இருந்தால் அது என்ன தோஷம், அது எதனால் நமக்கு ஏற்பட்டுச்சா, அது நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான பாதிப்புகளை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 12 விதமான சர்ப்ப தோஷங்களை கொண்டது தான் இந்த ராகு கேதுவுடைய தோஷம் அப்படிங்கிறது. அடுத்தது என்னென்னா, இந்த 12 நமக்கு வந்து கோவில்கள், அதாவது பரிகார கோவில்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம கொடுக்குறோம். இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா நம்ம ராகு கேதுனா என்ன எங்கே போக சொல்லுவாங்க, காளகஸ்தி போக சொல்லுவாங்க, இல்லை திருப்பாம்புரம் அதாவது திருநாகேஸ்வரம் போக சொல்லுவாங்க, இப்படி தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. இன்னும் அதை விட ஒரு நிறைய, அதாவது ராகு கேது சர்ப்பதோஷங்கள் நிவர்த்தி ஆகிறதுக்கு உண்டான அற்புதமான கோவில்கள் இருக்குது சரிங்களா. அந்த கோவில்களையும் நம்ம இந்த லைவ் அந்த இந்த முடிவில் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. இப்போ வந்து ராகு கேது தோஷங்கள் எந்தெந்த இடத்துல இருந்தால் என்ன மாதிரியான பாதிப்புகளை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோன்னா போர்டில் எழுதி தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் இல்லையா. அதே மாதிரி நம்ம வந்து இன்றைக்கி நம்ம கட்டம் போட்டுக்கலாம். அந்த கட்டத்தில் வந்து நான் சும்மா அதாவது 1-7 நான் போடுறேன், உங்களுடைய ஜாதகத்தில் அது எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத வச்சு இன்னும் பலன் மாறுபடும். அதாவது இப்போ நான் வந்து பொதுவாக 1-8, 2-7, 2-8, 3-9 இப்படி நம்ம சொல்லிட்டு வரோம். இருந்தாலும் இன்னும் நம்ம வந்து ஒவ்வொரு பாவத்தில் இருந்தால் இப்போ மேஷத்தில் இருந்தால் என்ன மாதிரியான பலன், ரிஷபத்தில் இருந்தால் என்ன மாதிரியான பலன் அப்படிங்கிற விஷயத்தும் நிறைய நம்ம டீப்பாக போகும்போது நிறைய நம்ம பார்ப்போம் இல்லைங்களா. இப்போ வந்து எது எப்படி அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலசர்ப்ப தோஷம் அப்படின்னா ராகுக்கும் கேதுக்கும் இடையில் எல்லா கிரகங்களும் அடைப்பட்டு போயிருந்தால் அது காலசர்ப்ப தோஷம். ஒரு ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சும்மா உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ராகு இங்கே இருக்குது கேது இங்கே இருக்குது அப்படின்னா இதுக்குள்ளேயே எல்லா கிரகம் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி மாந்தி லக்னம் எல்லாமே இதுக்குள்ளேயே இருந்தால் அது காலசர்ப்ப தோஷம். இந்த காலசர்ப்ப தோஷமானது பார்த்திங்க அப்படின்னா எந்த மாதிரியான பாதிப்புகளை கொடுக்கும், அந்த பாதிப்புகள்லேருந்து நம்ம நிவர்த்தி ஆகிறதுக்கு என்ன வழி, அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் இல்லைங்களா. இப்போ இந்த ராகுக்குள்ளே இருந்த காலசர்ப்ப தோஷம்னு சொல்லுவோம், அதுவே வந்து பார்த்திங்கன்னா காலசர்ப்ப யோகம்னு சொல்லுவோம். எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து அதை அனுபவித்து அதனுடைய நெருக்கடி அனுபவித்து அதை தீர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுவே நமக்கு யோகமாக மாறும் சரிங்களா. 18-18, 36 வருடங்களுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அந்த காலசர்ப்ப தோஷமானது நமக்கு யோகமாக மாறும். உடனே ஒரு கேள்வி வந்துடும், என்ன கேள்வினா, அம்மா 1-7 ராகு இருக்கு ராகு கேதுன்னு சொன்னீங்க, இதே 1 கேது இருந்து 7 ராகு இருந்தால் என்னவாகும் அப்படியே நமக்கு என்ன வருங்க, முதல்ல ஆப்போசிட்டாக தான் கேள்வி வரும். ஏன்னா ராகு கேதுனாலே என்னங்க ஆப்போசிட் தான். இப்போ நம்ம ராகு காலத்தில் தான் ராகு கேது கேதுவை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இது நம்மளாம் முடிவு பண்ணதில்லை, பிரபஞ்சம் முடிவு பண்ண ஒரு விஷயம் இல்லைங்களா. அது மாதிரி லக்னத்தில் கேது இருந்து 7 ராகு இருந்தால் அப்படியே மாற்றி நினச்சிக்கணும். என்னென்னா இவங்க லக்னங்கிறது யார், ஜாதகர், எதுலேயும் பற்றில்லாமல் இருப்பார், 7-ஆம் இடம்னா வாழ்க்கை துணை எல்லா விஷயத்தையும் பெருசாக நினைப்பேன். அந்த மாதிரி நம்ம 2 கேது இருந்துன்னு வச்சுங்களேன், பணம் வர்றதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 8 ராகு, அப்போ 8 ராகு இருந்தால் இவங்களா போய் வாலண்டரியாக பிரச்சனையை ஏற்படுத்திக்குவாங்க, தானாக பிரச்சனை தேடி வராது. 8 கேது இருந்தால் பிரச்சனை தேடி வரும், 8 ராகு இருந்தால் இவங்க பிரச்சனையை தேடி போவாங்க, புரியுதுங்களா. அதுதான் இந்த மாதிரி நம்ம அந்த அப்படியே நான் அதையும் சொல்லிகிட்டே வந்துடுறேன். ஏன்னா அடுத்த கமெண்ட் அதில் தான் வரும், மேடம் நீங்கள் ராகுக்கு மட்டும் சொல்லிட்டு வரீங்க கேதுக்கு சொல்லலை அப்படின்ற விஷயத்த சொல்லுவீங்க இல்லையா, அதனால நானே சொல்லிடுறேன். அடுத்தது 3 கேது இருந்தால், 3 கேது இருந்தால் கண்டிப்பாக இளைய சகோதரர் தடையை கொடுக்கும். ஒரு குழந்தை கன்சீவ் ஆகி அந்த குழந்தை கலைஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்த குழந்தை உருவாகும், அந்த குழந்தைக்கு இளைய சகோதர உறவு பாதிக்கப்படும் சரிங்களா. அடுத்தது 4-8, இப்போ 4-ஆம் இடத்தை நம்ம பார்க்க போகிறோம். 1 நிமிஷம் தான்
4-8 நேயர்கள், நீங்க பாத்துட்டு இருக்க நேயர்கள், உங்களுடைய ஜாதகத்துல ராகு கேதுகள் எந்த இடத்துல இருக்கு, அதாவது லக்னத்துல இருந்து கணக்கு பண்ணி சொல்லுங்க. உங்களுடைய ஜாதகத்துல லக்னத்துல இருந்து ராகு எந்த இடத்துல இருக்கு. ராகு வந்து 12th ஹவுஸ் வித் புதன், சந்தோஷமா. ஓகே, கண்டிப்பா எல்லாரோட படிச்சுட்டே வரலாம். இதுக்கு அடுத்தது அப்படியே வந்து எல்லாத்தையும் படிங்க, எல்லாரோட கேள்விக்கும் கண்டிப்பா பதில் சொல்லுவாங்க. இப்ப 4-8 தானே பார்க்க போறோம், 12th ஹவுஸ் வரல. சரி, இப்ப 4-8 சாரி 4-8 எப்படி வரும், 4-10 இந்த மறந்துட்டேன், 4-10 சரி. 4 இடங்கிறது என்னங்க, வீடு வாசல் சொத்து சுகஸ்தானம் தாயாரை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் என்பது 4. இப்போ 4 ராகு இருந்தா அவங்க அம்மா எப்படி இருப்பாங்க, நல்லா ஆள் வாட்டு சட்டமாக சூப்பராக இருப்பாங்க. அடுத்தது 4 ராகு இருந்தா அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, அவங்க அம்மாவுடைய எண்ணங்கள் பிரம்மாண்டமாக இருக்கும். 4 ராகு இருந்தால் இவர் சின்னதாக வீடு கட்டலான்னு ஆரம்பித்தார்னா பெரிய அளவுக்கு வீட்டை கட்டிடுவார். சின்ன ஒரு 10 லட்சரூபா பட்ஜெட்டில் ஆரம்பிப்பார், அது போய் இன்றைக்கும் 40 லட்சரூபா பட்ஜெட்டில். அதனால் என்ன ஆறுங்க, பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும். 4 ராகு இருந்தால் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சொந்தமாக வீடு கட்டும்போது இதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. யாராக இருந்தாலும் சரி, இடம் வாங்கி வீடு கட்டவே கட்டிடாதீங்க. 4 இடத்துல ராகுவோ கேதுவோ இருந்தால் கட்டின வீடு வாங்கிக்கோங்க. கட்டின வீடு வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஏன் கட்டின வீடு வாங்கலாம், இதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா. எல்லாருமே வந்து ஏன் 4 ராகு இருந்தால் பிரம்மாண்டம், வீடு வந்து பிரம்மாண்டமாக தான் கட்டுவாங்க, ஆனால் அந்த வீடு கட்டினதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ளே நிம்மதி இல்லாமல் போயிடும். ஏன்னா அவங்க பாலக்கால் பிடிச்சி அவங்க நின்று அந்த இடத்துல கட்டக்கூடாது. ஏன்னா ராகுனாலே என்னங்க, பாம்புன்னு சொல்லியாச்சு. பாம்பு ஏதாவது தானாக சொந்தமாக வீடு கட்டுதா, இல்லை இல்லை, கரையாங்கட்டி இருக்கிற வீட்டில் இது போய் குடியேறுது இல்லையா. அந்த மாதிரி 4 இடத்துல ராகு இருந்தால் அவங்க சொந்தமாக நின்று வீடு கட்டக்கூடாது, கட்டின வீட்டை வாங்கிக்கலாம். இப்போ நிறைய வந்து எப்படி பண்ணுறாங்க, பில்டர்ஸ் கட்டி கொடுக்குறாங்க, அந்த மாதிரி கட்டின வீடை வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வீடு சூப்பராக இருக்கும், சுபிச்சத்தை கொடுக்கும் சரிங்களா. இல்லைன்னா அந்த வீடு கட்டினதுக்கப்புறம் நிம்மதி அப்படிங்கிறது இல்லாமல் போயிடும். அடுத்தது 4 ராகு இருந்தால் தாயாருக்கு உடல்நல குறைபாடுகள் ஏற்பட்டுகிட்டே தான் இருக்கும் சரிங்களா. அடுத்தது 10 கேது. அப்போ 10 இடம்னு சொல்லக்கூடிய இதுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்கணும் இல்லையா, அதை நம்ம விட்டுட்டோமே. இதுக்கு வந்து சங்கல்ப சர்ப்பதோஷம், சங்கல்ப சர்ப்பதோஷம். இது ஒரு புத்தகத்திலேருந்து எடுத்தது தாங்க, நம்ம ஒன்றும் பேர் வைக்கல, உடனே எல்லான்னு சொல்லிடுவாங்க. இதே என்ன வித்தியாச வித்தியாசமாக நீங்களாம் பேர் வச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லிடக்கூடாது இல்லையா, அதையும் சொல்லிடணும் இல்லைங்களா. அதாவது சங்கல்ப சர்ப்பதோஷம், அதாவது நம்ம தோஷானால் நம்ம 1, 7, 2, 8, 5 மட்டுமே பார்த்துட்டு இருந்தால் இப்போ ஒவ்வொரு இடத்துல இருந்தாலுமே அது தோஷங்கிறத பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அடுத்தது 10 இடத்துல கேது. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தொழிலில் 10 ஒரு பாவியாவது இருந்தால் தொழில் கண்டிப்பாக கொடுக்கும். அப்போ 10 கேது இருந்தால் கண்டிப்பாக தொழில் அவங்க செஞ்சே தீரணும். அவங்க எப்பேற்பட்ட வேலைக்கே போனாங்களோ அவங்க வேலையில் நிலையை இருக்க முடியாது, என்ன பண்ணுவாங்க, சொந்த தொழிலுக்கு வந்துடுவாங்க. இந்த தொழில் வந்து கேது 10 இருந்தால் பல தொழில் பண்ணுவாங்க, பல தொழில் பண்ணி அந்த தொழிலில் அந்த தடை முன்னேற்றத்தை தடையை கொடுத்துக்கிட்டே இருக்கிறது தான் இந்த 10 இடத்துல இருக்கக்கூடிய அந்த சர்ப்பதோஷம் சரிங்களா. சரி, 4 கேது, ஏன் 10 ராகு இருந்தால் என்னவாக இருக்கும், 4 கேது இருந்தாலும் அதே மாதிரி தான், வீடு சின்னதாக இருக்கும். பெரிய வீடெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, ஆசைப்படக்கூடாது, சந்து மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் என்னுடைய அனுபவத்தில் நான் நிறைய பார்த்துருக்கேன். 4 அதிபதி கேது நட்சத்திரத்தில் என்னாலும் அப்படி தான், அவங்களுக்கு என்ன பெருசாக வாங்கணும்னு இருந்தாலும் அவங்களுக்கு அமையிறது எல்லாமே சின்ன இடம், சந்து, சந்துக்குள்ளே போய் வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த 4 கேது இருந்தால். 4 அதிபதியும் கேது நட்சத்திரத்தில் இருந்தால் கண்டிப்பாக அந்த மாதிரி தான் வீடு அமையும் சரிங்களா. அடுத்தது 10 ராகு. இந்த 10 ராகு இருக்கிறவங்க என்ன என்னவங்க தெரியுங்களா, இந்த 10 கேது இருந்தால் பல தொழில் பண்ணி நஷ்டப்பட்டு வந்துடுவாங்க. இந்த 10 ராகு இருக்கிறவங்க தொழில் செஞ்சு சின்னதாகவே செய்ய மாட்டாங்க, பெருசு பெருசாக செஞ்சு ஒன்றா இவங்க ஏமாந்துருவாங்க இல்லைன்னா இவங்க ஏமாத்திடுவாங்க. ரெண்டே விஷயந்தான் ராகுக்கு, ஒன்று நாம் ஏமாறுறது, இன்னொன்று நம்மளை ஏமாத்துறேன். நாம் ஏமாறுறது
இன்னன்னா இன்னொன்று வந்து நாம் ஏமாத்துறோம். அது எந்த வீட்டில் எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ அதை பொறுத்து அந்த என்னங்க அந்த தொழிலுங்கிறது மாறுபடும். நேர்மையானதாக இருக்கு தொழிலா இல்லது அண்டர் கிரவுண்டு தொழிலா அப்படிங்கிறது ராகு வந்து கண்டிப்பாக முடிவு பண்ணும். சரிங்களா, நம்ம அது வந்து ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு நட்சத்திரத்தை பொறுத்து, ஏன்னா 27 நட்சத்திரத்தில் எல்லா நட்சத்திரமும் என்ன இருக்குங்க அந்த அந்த தன்மைகள் இருக்கு இல்லையா. இப்போ சனியோடைய நட்சத்திரத்தில் இருந்தால் ராகு சனியாக தான் செயல்படுவார் இல்லைங்களா, ராகு குருவுடைய நட்சத்திரம் இருந்தால் குருவாக தான் செயல்படுவார். அவர் எந்த வீட்டில் இருக்காரோ அந்த வீட்டோடைய தன்மையில் தான் செயல்படுவார். நம்ம சும்மா வந்து 10 ராகு இருக்குது அவன் ஏமாத்திடுவான் அப்படின்லாம் சொல்லவே கூடாது, அவரும் ஏமாந்துடுவார். சரிங்களா, இது மாதிரி இந்த 4-10 அப்படிங்கிறது சங்கல்ப சர்வதோஷத்தை கொடுக்கக்கூடியது. சரிங்களா, அடுத்தது பார்த்தலாமா.